இந்த தேர்தல் என்பது உண்மையில் மாண்புமிகு தமிழகத்தின் முதல்வர் வணக்கத்திற்குரிய தளபதி அவர்களின் 8 மாத கால ஆட்சிக்கு கிடைக்கவிருக்கிற நற்சான்று. இந்த தேர்தலில் நாம் பெறவிருக்கிற வெற்றி என்பது இந்திய அரசியலில் திமுக இன்றைக்கு படைத்துக் கொண்டிருக்கிற மாபெரும் சாதனைகளுக்கான அங்கீகாரம். இந்த தேர்தல் என்பது உள்ளாட்சி நிர்வாகங்களில் திமுகவும் அதனுடைய தோழமை இயக்கங்களும் மட்டுமே செயலாற்றிட முடியும் என்பதற்கான அடையாள தேர்தல். எனவே இந்த தேர்தல் பல வகைகளில் முக்கியத்துவம் பெற்றது. சென்னையை பொறுத்தவரை 200 வார்டுகள் இன்றைக்கு இருக்கிறது என்றால், ஏற்கனவே 155 வார்டுகள் இருந்து அதில் 155 வார்டுகளை சிறியதாக்கி 107 வார்டுகளாக குறைத்து, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 2 மாவட்டங்களிலிருந்து ஒரு 93 வார்டுகளை ஒன்றிணைத்து இன்றைக்கு 200 வார்டுகளாக இன்றைக்கு உருவாக்கம் பெற்றது என்றால், இதில் ஒரு 9 நகராட்சிகள், 8 பேரூராட்சிகள், 25 ஊராட்சிகள் சென்னையோடு இணைக்கப்பட்டது என்றால், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் வணக்கத்துக்குரிய தளபதி அவர்களும் அன்றைக்கு செய்த மாபெரும் சாதனை. அந்த இருவரும் செய்த சாதனையின் விளைவுதான் இன்றைக்கு 25 ஊராட்சிகள், 8 பேரூராட்சிகள், 9 நகராட்சிகள் சென்னையோடு இணைந்து வெறும் 174 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள சென்னை மாநகராட்சி இன்றைக்கு 424 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள மாநகராட்சியாக மாறி இந்தியாவின் பெருநகர மாநகராட்சிகளில் சென்னை முதன்மையானதாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த மாநகராட்சியில் உறுப்பினராக ஆவதென்பது, அண்மையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு திருமாவளவனிடத்தில் பேசிக் கொண்டிருந்த போது சொன்னார்கள், சென்னையில் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் ஆவதை ஒவ்வொரு அரசியல் இயக்கத்தில் இருப்பவர்களும் பெருமையாக கருதுகிறார்கள். காரணம், சென்னை மாநகராட்சி மன்றத்தில் உறுப்பினர் ஆனாலே ஒரு சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினரான தகுதிக்கு உரிய அந்தஸ்து உள்ள பொறுப்பு இந்த மாநகராட்சி மன்ற உறுப்பினர் பொறுப்பு என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு இங்கே ஒரு 12,000 வாக்காளர்கள் தொடங்கி 80,000 வாக்காளர்கள் வரை இந்த மாவட்டத்தில் அந்த வார்டுகள் இருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சென்னை மாநகராட்சியில் கழகத்திற்கென்று இன்றைக்கு சென்னை மாநகராட்சியின் சார்பில் மேயர் பொறுப்புக்கு ரொட்டேஷனில் இந்த முறை வரவழைத்திருப்பது என்பது ஆதி திராவிட பெண் பட்டியல் இனத்தைச் சேர்ந்த ஒரு பெண் வேட்பாளர் தான் சென்னை மாநகரின் மேயர் பொறுப்புக்கு வரவிருக்கிறார்கள். 424 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு, ஒரு மிகப்பெரிய அளவில் ஆசியாவின் பழமை வாய்ந்த மாநகராட்சி. இந்த மாநகராட்சிக்கு இன்றைக்கு ஒரு மகளிர், மாநகராட்சி வரலாற்றில் ஏற்கனவே காமாட்சி ஜெயராமன் என்கின்ற ஒரு மகளிர் மேயராக ஓராண்டு காலம் இருந்திருக்கிறார் என்றாலும், ஒரு பட்டியல் இனத்தைச் சேர்ந்த மகளிர் முதன்முறையாக மேயராக வருவது என்பது சென்னைக்கு கிடைத்திருக்கிற ஒட்டுமொத்த அடித்தட்டு மக்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் என்பதை யாராலும் மறக்க முடியாது. அந்த வகையில்தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வேட்பாளர்களை தேர்வு செய்கிற போது கவனம் செலுத்திட வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுறுத்தினார்கள். நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தின் நீர்வளத்துறை அமைச்சர், கழகத்தின் பொதுச் செயலாளர் இந்த வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி உங்களுக்கு வாழ்த்து சொல்ல வந்திருக்கிறார். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, வெல் பிகனிஸ் ஆஃப் டன் என்று. எதையும் முறையாக செய்தால் அது பாதி முடிந்ததற்கு சமம் என்கின்ற வகையில் உங்களை வாழ்த்தி பேச வந்திருப்பவர் தமிழகத்தின் ஒரு மிக சிறந்த ஜனநாயகவாதி மட்டுமல்ல, ஒரு பாராளுமன்றவாதி மட்டுமல்ல, நீண்ட கால சட்டமன்ற அனுபவத்தை பெற்றவர், ஏராளமான முறை தேர்தலில் நின்றவர், வென்றவர் என்கின்ற ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்றவர் இன்றைக்கு உங்களை வாழ்த்தி உங்களை பாராட்ட வருகை தந்திருக்கிறார்கள். எனவே இந்த மாவட்டத்திற்குட்பட்ட வேட்பாளர்கள் தேர்வு என்கின்ற போது பூவை முஸ்தபா தொடக்கத்திலேயே சொன்னார், எங்களுக்கு சீட்டு தரல, ஆனாலும் கூட நாங்கள் திமுக மற்றும் தோழமை இயக்கங்களின் வெற்றிக்காக உழைப்போம் என்று சொன்னார். அதேபோல் ரவிசங்கர் பேசுகிற போது சொன்னார், காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டத்தில் நாங்கள் கேட்ட சீட்டு தரல, ஆனாலும் நாங்கள் தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றார்.
ஆனால் சென்னையை தெற்கை பொறுத்தவரை காங்கிரஸ் பேர் இயக்கமாக இருந்தாலும், மர்மலட்சி திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருந்தாலும், சிபிஎம் ஆக இருந்தாலும், சிபிஐ ஆக இருந்தாலும், அவர்கள் கேட்ட வார்டுகள் அனைத்தும் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு தரப்பட்டிருக்கிறது. பொதுவாக மாவட்ட செயலாளர் அல்லது சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டு பொறுப்புமே எனக்கு இருக்கிறதால நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, அஞ்சு தொகுதி இருக்கு, மற்ற தொகுதிகளுக்கு மட்டுமே தோழமை கட்சிகள் சீச்சார் இங்க முடிச்சுட்டு சைதாப்பேட்டையை முழுக்க திமுக காரங்களுக்கே கொடுத்துருப்பேன். ஆனா இங்க என்னன்னா, தோழமை இயக்கங்களின் விருப்பத்திற்கு ஏற்ப காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முத்தழகன் சைதாப்பேட்டையின் கோட்டை என்று கருதப்படுகிற கோட்டூர்புரத்தில் இன்றைக்கு களம் காணுகிறார். அதே போல் தியாகராம்பேட்டை சைதை தொகுதியின் அற்புதமான வட்டங்களில் ஒன்று. அந்த வட்டத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் பா சுப்பிரமணி இன்றைக்கு களம் காணுகிறார். ஆக சைதாப்பேட்டையில் ஏழு வட்டங்கள் இருக்கிறது என்றால், ஏழு வட்டங்களில் இரண்டு வட்டங்களை தோழமைக்கு தந்து மற்றவர்களுக்கு சைதாப்பேட்டை இன்றைக்கு முன்னுதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் இங்கே இந்த வேட்பாளர்கள் அறிமுகத்தை நண்பர் அரவிந்த் ரமேஷ் கூட சொன்னார், நான் ஒரு பெரிய ஓட்டல்ல நடத்துறேங்கன்னார். ஆனாலும் கூட வேணாம், எளிமையா நடத்தினாலும் சைதாப்பேட்டையில நடத்துவோம். மரியாதைக்குரிய அண்ணன், கழகத்தின் பொதுச் செயலாளருக்கு விருப்பமான தொகுதிகளில் சைதாப்பேட்டை ஒன்று. ஏனென்றால் அவர் வசித்துக் கொண்டிருப்பதும் சைதாப்பேட்டை, அவரும் சைதாப்பேட்டைக்காரர் என்பதால் அவர் இங்கே வந்து இவர்களை வாழ்த்துவதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று கருதி இங்கே இந்த நிகழ்ச்சி எளிமையாக நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னதை போல கழகத்தின் தலைவர் வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள் வேட்பாளர்கள் அந்த தேர்வை கவனமாக செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். இங்கே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன், தோழமை உள்ளிட்ட 56 வேட்பாளர்களில் 27 பேர் பட்டதாரிகள் என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. 27 பட்டதாரிகளில் 16 பேர் இளநிலை பட்டதாரிகள், 11 பேர் முதுநிலை பட்டதாரிகள், 11 பேர் 2-3 பட்டங்களை பெற்றவர்கள், ஒருவர் மருத்துவர், இன்னொருவர் எம்பிஏ என்று ஏராளமான பட்டப்படிப்புகளை படித்தவர்கள். சைதா இன்னொன்றும் கூட ஒரு பெரிய சிறப்பு, 22 வயது தங்கை ஒருவர் இங்கே நம்முடைய சென்னை தெற்கில் களம் காணுகிறார்கள். அதையும் தாண்டி நம்முடைய மடிப்பாக்கத்தில் மடிப்பாக்கம் செல்வம் என்கின்ற ஒரு தோழர் கிளைக்கழகத்தின் செயலாளராக இருந்து மடிப்பாக்கம், அது ஒரு அதிமுகவின் கோட்டையாக இருந்த பகுதியை தன்னுடைய நலத்திட்டங்களின் மூலம் அந்த மடிப்பாக்கத்தை கழகத்தின் கோட்டையாக மாற்றி காட்டியவர். அண்மையில் கடந்த வாரம் அவர் ஒரு அகால மரணம் அடைகிற ஒரு சூழல் ஏற்பட்டது. அவருடைய துணைவியாருக்காக அவர் அன்றைக்கு வாய்ப்பு கேட்டு அந்த பணியில் ஈடுபட்டிருந்தார். எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு கரத்தை இழந்து விட்டதை போன்ற உணர்வு. என்றாலும் கூட அவருடைய குடும்பத்தாரை அணுகி, உங்களுடைய துணைவியாரையே, அவர் துணைவியாரைத்தான் இங்கே வேட்பாளராக ஆக்க வேண்டும் என்று கருதி இருந்தார், அவர் குடும்பத்தாரை அணுகி, உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் செல்வத்தின் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும், அந்த அம்மையாரையே நீங்கள் வேட்பாளராக களமிறக்க வேண்டும் என்று கேட்டோம். அவர்களும் ஒப்புக்கொண்டு செல்வத்தின் கனவை நனவாக்க அவரை இங்கே வேட்பாளராக களமிறக்கிறார்கள். அந்த சகோதரியும் இங்கே நிற்கிறார். இப்படி பல்வேறு சிறப்புகளை உள்ளடக்கிய வேட்பாளர்கள் இங்கே களம் காணுகிறார்கள். இதிலும் ஒரு சிறப்பு அண்ணன் மரியாதைக்குரிய கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்களுக்கு தெரியும், வேட்பாளர்களை பொறுத்தவரை ஏதோ ஒரே மாதிரியான வேட்பாளர்கள் தான் எல்லா மாவட்டத்திலும் இருப்பார்கள். ஆனால் இங்கே கழகத்தின் தொண்டர் ஒரு சாதாரண உறுப்பினர் ஒருவர் கழகத்தின் வேட்பாளராக போட்டியிடுகிறார். 4 வட்டக்கழக நிர்வாகிகள் வேட்பாளர்களாக போட்டியிடுகிறார்கள். பொதுவாக வட்டக்கழக நிர்வாகிகள் எங்கேயும் வேட்பாளர்களாக வரமாட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் வேட்பாளர்களாக வருவாங்க. இந்த மாவட்டத்தில் உறுப்பினர் ஒருவரும் மாநகராட்சி மன்ற வேட்பாளர், 4 வட்ட துணை செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட கழகத்தின் நிர்வாகிகள் வேட்பாளர்கள், பகுதி அணிகளின் அமைப்பாளர்கள் 3 பேர் வேட்பாளர்கள், பகுதி நிர்வாகிகள் 2 பேர் வேட்பாளர்கள், வட்ட செயலாளர்கள் இன்றைக்கு வேட்பாளர்கள், வட்ட செயலாளர்களும் வேட்பாளர்கள், அதேபோல் மாவட்ட நிர்வாகிகள் 2 பேர் வேட்பாளர்கள், மாவட்ட அணிகளின் நிர்வாகிகள் மாவட்ட அமைப்பாளர்கள் 2 பேர்,
மாவட்ட இளைஞரணியின் துணை அமைப்பாளர்கள் 3 பேர், மாநில அணிகளின் செயலாளர்கள் 2 பேர், தலைமை கழகத்தின் செயற்குழு உறுப்பினர்கள் 2 பேர், பகுதி கழகத்தின் செயலாளர்கள் 8 பேர் என்று 56 பேர் இன்றைக்கு களம் காணுகிறார்கள். இந்த களம் காணுகிற நீங்கள் எல்லாம் 56 பேர் களம் காணுகிற வேட்பாளர்கள் என்பதையும் தாண்டி நேற்றைக்கு முன்தினம் வரை நீங்கள் கேட்பாளர்கள், இன்றைக்கு வேட்பாளர்கள், வருகிற 19ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் சென்னை மாநகராட்சியின் மாமன்ற உறுப்பினர்கள் என்கின்ற அந்த நிலைக்கு வர வேண்டும் என்று வாழ்த்தி பாராட்டி, இப்பொழுது ஒவ்வொரு பகுதியாக நண்பர் அன்பரசன் ஒவ்வொரு வரியாக அழைப்பார். அழைத்த வேட்பாளர்கள் மேடைக்கு வந்து நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவருடைய திருக்கரங்களினால் ஒரு நூல் பரிசினை பெற்று செல்ல வேண்டும் என்று கேட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் வாய்ப்பு கிடைக்காதவர்களும் நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள். உண்மையிலேயே இவருக்குத்தான் வாய்ப்பு என்று கடந்த ஒரு 6-7 ஆண்டு காலம் இதை நோக்கியே பயணித்த ஏராளமான நிர்வாகிகளுக்கு பல்வேறு காரணங்களினால் வாய்ப்பு தரப்படாமல் போயிருக்கிறது. அப்படி வாய்ப்பு தரப்படாமல் போனவர்கள் சற்று மன வருத்தத்தோடு இருப்பது என்பது இயல்பான ஒன்று. ஆனாலும் கூட அவர்களையும் பார்க்கிறேன். இப்பொழுது நண்பர் தங்கராஜ் அரங்கத்திற்குள் வந்தார். அவர் வாய்ப்பு அவருக்கான வாய்ப்பு என்பது ஒரு சிறிய நூலடையில் தப்பித்து போனது. ஆனாலும் கூட இந்த கூட்டத்திற்கு நண்பர் தங்கராஜ் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இப்படி ஏராளமானவர்கள் இந்த வாய்ப்பை எதிர்பார்த்து அது இல்லாமல் போனாலும் பரவாயில்லை, இயக்கத்தின் வெற்றியே குறிக்கோள் என்கின்ற வகையில் ஏராளமான பேர் வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை சொல்லி நீங்கள் அனைவருமே மாண்புமிகு தமிழக முதல்வர் வணக்கத்துக்குரிய தளபதி அவர்களின் குட் புக்ஸ் என்று சொல்வார்களே அந்த வகையில் அவருடைய இதயத்தில் வீற்றிருக்கிறீர்கள் என்கின்ற நல்ல விஷயத்தை எடுத்து சொல்லி வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.